Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, khaini, zarda, etc., or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம் மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும் இது முகேஷோட கதை நான் முகேஷ் ஒரு வருஷம் குட்கா தின்னேன் இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க பேச்சு வராம கூட போகலாம் சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல அவருக்கு வயசு 24 புகையில வெத்தல குட்கா பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும் தெரியாதா ஜயா 50,000 பணம் இருக்கு பார்த்து செலவு பண்ண அண்ணே லாங் போறோம் கழுத்த பையில பண்ண போறீங்களா ஒரு சின்ன பையன் எனக்கு தெரியும் கூட கூட்டு போங்க காசு வாங்க ஒரு சிங்கிள் என்னடா பாரு ஏதோ ஒரு லாரில இருந்து பார்சல் கிடக்குது நிறுத்தினா நிறுத்த வண்டியை நிறுத்தாத போயிட்டாரு மூடிட்டு எங்களுக்கு தெரியும் சரி சரி மூக்குல ரத்தம் தொடச்சுக்கோ யாருக்கு உனக்கு தாண்டா
வலிக்கவே இல்லை. அதுக்கு பேர் தான் உள்காயம். என் பெருசு எங்க உசுரோட உனக்கு பணம் தான் பெருசா போச்சா? உசுறு போயிருந்தா அதான் போல. யோ, அவனுக்கு அடிச்சு கேட்டப்ப எங்கயா வச்சிருந்த? வெள்ள தூக்கி வீசிட்டோம்ல. எப்பயா எடுத்த? போலீஸ் உங்களை விசாரிக்கும் போது எடுத்துட்டோம்ல. சரி, இப்படி நடக்கணும் உனக்கு எப்படி தெரியும் பெருசு? நான் தெரியாதா? தார்பாய் முருகனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் யாது? ஆமா, டேய் தார்பாய் முருகன் தெரியாதா? பழைய கில்லாரிடா. அது நாங்க தான். தார்பாய் முருகன் குரூப்னு தெரியாமல் பேசிவிட்டோம். மனசுலையும் வச்சுக்கக்கூடாது. எங்கள் அப்பா வண்டி ஓட்டும் போது தார்பாய் முருகனுக்கு பயந்துட்டு தான் வண்டி ஓட்டு வரான் அடிக்கடி சொல்லுவார். ஏன் பெரியவரே, ஓடுற வண்டியில் இம்புட்டு ரிஸ்க் எடுக்கிறார? ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா? அவன் பிறந்தது ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை.
அந்த காலத்துல நாங்கெல்லாம் பேராண்டி கம்படுத்து நின்ற 48 பட்டி கண்ணோடு வந்ததென்ன கண்ணீர் ஊத்தே வைரநதி காத்தே வைரமணி கீத்தே கண்ணோடு வந்ததென்ன கண்ணீர் ஊத்தே விழுந்தா தாங்கி கொள்ள பூமியிருக்கு நம்மள தாண்டி போயில எவனும் வேகமா போக கூடாச்சியாட்டு மறந்து உங்க தாத்தா செத்துட்டாருப்பா, விச சாராயம் குடிச்சதுனால காப்பாத்த முடியல. கிளம்புறது ஐயா, என் கோழி கோர்ட்ல தான் என்னத்தைய காட்டுறது? போ போ, நல்லா காட்டுவீங்க குழம்பு வச்ச பிறகு. வீட்டில் குடியா? சரிங்கய்யா. இந்த தானே நானும் பண்ணேன். பலவாணி போய் என்னை அடிக்கிறாங்க. ஐயோ அம்மா, என்னடா போலீஸ்காரனா வயிற்றுல ஏற்றி முடிச்சு போட்டானா? அவனுக்கு பசி தின்ட்டு அழுகிறேன். இது மாதிரி முட்டை வேணா இன்ஸ்பெக்டர் தான் போட சொல்லணும். போட சொல்லிட்டா எங்களுக்கு எல்லாமே கண்ணியப்பந்தேன். நாங்கள் அவனுக்கு ஒன்று தான் கூப்பிடுவோம். அரிசி முட்டையும் புண்ணாக்கு முட்டையும் அடிச்சிட்டு இருந்த எங்களுக்கு முருகன் தலையெடுக்க ஆரம்பித்த பிறகு தொல்லையே விருத்தியாச்சு. லாரி ஓடுற சத்தத்தை வச்சு
அது சரக்கு லாரியா எத்து லாரியான்னு சொல்லிவிடுவேன். அவன் கை வைக்காத லாரியே கிடையாது. முருகன் தாழ்பாய் முருகன் ஆனா தாழ்பாய் முருகன் பேரை கேட்டாரு லாரிக்காரங்கெல்லாம் கேட்டுப்பாங்க. அவன் பேரை தான் தெரியுமே தவிர அவனை யாரும் பார்த்ததில்லை. மாட்டு சேகர் திருவனந்தபுரத்துக்காரன், கேரளாவுக்கு அரிசியும் அடிமாட்டையும் கலத்து வந்தேன். எங்கனுக்குள்ளேயே செட்டில் ஆயிட்டான். தொட விட மாட்டானே. ஓ உள்ள என்ன பண்றீங்க? எங்க எதுக்கடா கத்துன? மலைக்கு அந்த இருக்கிற கேரளா போலீஸுக்கு கேட்க போகுதுடா. ஒரே வண்டி வந்துச்சு, வாங்க. என்னடா முதலாளி மாடு முன்னாடி போறாய், வாடா பின்னாடி. வாடா லட்சுமி வாடா. யோ அப்படி கூப்பிடாங்க எத்தடா சொல்றது? மற்றவர்களுக்கு நீ முருகன், பட்சே எனக்கு நீ லட்சுமி. அது மாற்றக்கூடாது. ஆமா இன்னைக்கு என்ன சரக்கு? போய போய் பாருய. டிவி பெட்டி நான் யோகக்காரன். டிவி பெட்டி யோகம் தான். எந்தடா யோகம்? தங்கமா வந்திருக்க. அவர் கோவில் தவிர துருவிக்கிட்டே இருப்பாரு, அப்பதான் படம் தெரியுமா. உனக்காவது கொசுறு கிடைக்குது, எனக்கும் கிடைக்குது. முருகனாலதான் மாட்டு சேகர் குரு மதிக்க ஆரம்பிச்சான். நாங்க கடத்திட்டு வர சரக்க போற மாட்டு சேகர் வாங்கிக்கிறோம். நல்ல வேலைக்கு கேரளா காரத்து வித்து போடுவேன். ஆனா முருகன் மட்டும் காசு சீண்டவே மாட்டேன். பெரியவர சாப்பிடுங்க. ஏன் தாபாக்கறையை வச்சு பார்த்து இருக்கீங்க? வாத்தியார் நடிச்ச அடிமை பெண்ணு எங்க வீட்டு பிள்ளை படம் போட்டுருக்காங்கடா. மொத ஆட்டம் அடிமை பெண் பார்த்துட்டு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு என்னடா பத்தி சும்மா இருக்க மாட்டேன். ஒரு லாரி நிறைய கல்யாண கோஷ்டி வந்து போட்டு வச்சிருந்த சரக்கெல்லாம் தின்னு போயிட்டாங்க. போச்சா? உன் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, ஒரு பய வரமாட்டேங்கிறானே. அட மனுஷங்களை விடுமா, ஒரு காக்கா வந்து ஒத்தவடையே தூக்க மாட்டேங்குது. அந்த லட்சணத்துல இருக்க நீங்க போடுற பாட்டு இதெல்லாம் உன் கடையில ஓட்டையை வச்சுக்கிட்டு நான் போற வடையில ஓட்டையை கண்டுபிடிக்காத. நான் மட்டும் இந்த கடைக்கு ஓனரா இருந்தேன்னு வச்சுக்க. எப்பயோ போட்டு போட்டிருப்ப. சைல்ட் லேபர் சேட்டை. ஒண்ணு நீ கடையை மாத்திரியா இல்ல நான் முதலாளிய மாத்திட்டுமா, முடி வச்சுள்ள. அதுக்கு நான் என்ன பண்றது? புது பைபாஸ்ல கடையை போட்டா கூட்டம் வரும்னு சொல்லி வட்டிக்கு பணத்தை எடுத்து கடையை போட்டேன். ஆனா 20 கிலோமீட்டர் சுத்தி வரணும்னு சொல்லி ஒரு பயம் வர மாட்டேறான். ஆனா இந்த மங்காக்கு நம்பிக்கை இருக்கு. என் தில்லி தாபா ஓஹோன்னு வரப்போது. வரட்டும் வரட்டும், நல்ல சிந்தனை தான். முதல்ல ஒப்ப தோசைக்கல்ல தலை வச்சு படுத்திருக்கான் பாத்தியா, அந்த பழக்கத்தை மாத்த சொல்லு, அப்ப கடை விளங்கும். ஆமை புகுந்த வீடும் அப்ப புகுந்த கடையும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. இது யார் சொன்னது? நான் சொன்னது. அப்பா வெச்சிக்கவா உன்ன மட்டும் நெஞ்சே. நீ உதுக்குள்ள உணவு விட்டாங்களா? நீங்க எனக்காக நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? உனக்காகவா? அவ போற மக்கள் என்னைய மாமான்னு சொல்லிட்டு போறாமா? நான் உனக்கு இங்க மாஸ்டரா இல்ல
மாஸ்டர் கல்ல சூடு பண்ணுங்க மாஸ்டர். அவசரப்பட்டு விறக வேஸ்ட் பண்ணிராத. அது அண்ணன் சாப்பிட வரல, அட்ரஸ் கேட்க நிறுத்திருக்கேன். அங்க பாரு, அட்ரஸ் கேட்கறதுக்கு நாலு பேர் இறங்குறாங்க. அண்ணன் சாப்பிட தான் வரீங்களா? ஜட்ஜ்மெண்ட் மிஸ். மாஸ்டர் நான் கொத்து பரோட்டா, ரெண்டு சிக்கன் ஃப்ரை, ஒரு ஆம்லெட் பார்சல். பரோட்டா மாவு தோசை மாவுல காலி? என்னம்மா சாப்பிடணும் இல்லையா? இருக்குண்ணே இருக்கு, வந்து உட்காருங்க. நாலு கஸ்டமர் பார்த்தோன்னு எமோஷன் ஆகுறீங்க ஏன் மங்கா? இன்னைக்கு அவர் சம்பளத்தை கொடு. இதுக்குள்ள தலைய வச்சு போடு, வரகு செலவாது மிச்சம் பாகட்டும். போடா சமச்சாரிடா கேர்ல குட்டில. நல்லா சாப்பிடுங்க. என்னடா மாப்பிள்ள அண்ணன்னு சொல்லிட்டா கண்டிக்கவே இல்லையா? முன்னாடி இருந்தாரு இன்ஸ்பெக்டர் பொரசாமி, தங்கமான மனுஷன் சார். ஒரு டீல் முடிஞ்சதும் ரெண்டு பவம் போட்டா போதும். நாய் கூட அந்த அளவுக்கு வாலாட்டா சார், தலைய நல்லே ஆட்டும். அவருக்கு முன்னாடி இருந்தார் இன்ஸ்பெக்டர் ஞானவேல் தானே? அவரை செருக்கட்டதா ரொம்ப கஷ்டமாய் சார். அப்புறம் எப்படி மடக்கணே? நான் எங்க மடக்கணே? என் பொண்டாட்டி தான் மடக்குச்சு சாரப்படி. ஆயுர்வேதிக்கா ரொம்ப நல்லதா போச்சு. அன்பு சௌக்கியமா? அப்புறம் வீட்டுக்கு வா, சாருக்கு போட்டோம் தரா. இவன் விஸ்வாசுக்கு பேர் போனவன் சாரு. எந்த புதிய இன்ஸ்பெக்டர் வந்தாலும் நல்லா. ஐயோ சாரு, நம்ம பேசிக்கிட்ட லோகு புள்ளு வந்துட்டா. எதுக்கு லோகப்பு போட்டது? லோகப்பு பயமா? நானும் லோகப்புல தான் இருக்கேன். நான் பயப்படுறனா? நீ போலீஸாரே, நான் அக்யூஸ்டு. இன்னொரு வாட்டு சொல்லு. ஐயோ சாரே, நீ போலீஸ், நான் அக்யூ. அக்யூஸ்ட் எங்க இருக்கணும்? இங்க இருக்க. இங்க தானே இருக்க. அப்புறம் என்ன பயம்? ஒரு அடி கூட வாங்காம எல்லா ஒண்ணும் சொல்லிட்டு ஏன்ச்சேட்டா? இப்படி போட்டு வாங்குறது தப்பு சாரே. இது போலீஸ் கலகல்ல. எதுட அழகு இல்ல? ஏத அழகு இல்ல? நீயும் பயந்த மாதிரி நல்லா நடிச்ச. ஐயோ சாரி, நான் நிஜமானமே பயந்தது. பாரு என்னையா பயந்ததுக்கு ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். சரி, உன்னை கண்டுக்காம விட்டா எனக்கு என்ன பண்ண? என்ன வேணாலும் பண்ணு சாரே. அப்போ என்ன,
பாட்டியை வச்சுக்கிறியா? ஈரவரகளை எவ்வளவு நாள் தாண்டா குடும்பம் எடுத்தது? காஞ்சவர முடிஞ்சா வாங்கி கொடுங்க, இல்லாடி கடை சார்ஜ் போங்கடா. ஏமா ஏய், என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? பரோட்டா சூடா இருக்கு. தட்டா வேற என்ன சாப்பிடுறீங்க? பரோட்டாவை தின்னானா பணத்தை தின்னானா இந்த போடு போட்டு போறேன். பரோட்டாவை காணும். என்ன நடக்குதுனே தெரியாம திங்கறாம பாரு. ஏய் டேய் வா டோவரே. மாஸ்டர், இந்த மாதிரி நாலு கஸ்டமர் வந்தா கல கட்டிடும்ல? ஓ, முகத்துல இது போல பல சந்தோஷங்களை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான். ஆனா அத முகத்தை பார்த்தா கொட்டு குட்டுன்னு குட்டிட்டு துட்டு கொடுக்காம ஓடுற மாதிரில இருக்கு. ஏன் மாஸ்டர், ஏன் கேம் அந்த கேம்? முதலாளி நான் நல்லா இருந்தா தான் தொழிலாளி நீங்க நல்லா இருக்க முடியும். கஸ்டமர்னா நமக்கு கடவுள் மாதிரி. அப்படியே அவிட கொஞ்சம் நோக்கு. கடவுள் சொன்ன அத மறைஞ்சிட்டார். கிடையாது கொஞ்சம் வந்து முதலாளி கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா என் வேலை போயிடும். கொஞ்சம் வந்து சொல்லுங்க ப்ளீஸ். வாங்க, உள்ளதா இருக்காரு, போங்க. இல்லை, அவருக்கு ஒரு கால் ஊனும், நீங்க போங்க. நீ தாப்பா கடை பண்ணுதானே? ஆமா சார். என்ன அதுக்கு வந்த? கடையில ஒரு பிரச்சனை சார். ஒருத்தர் 7 பரோட்டா, 4 தோசை, 3 கொத்து, 2 சுக்கா, 2 ஹாஃப் பாயில், மொத்தம் 88 ரூபாய்க்கு சாப்பிட்டு காசு கொடுக்காம போக பார்த்தா சார்? காசு போனா போது, நீ முதல்ல கிளம்பு. போங்க. என்னையா சார்?
கேட்டியா? மரியாதை என்னடையா புது பழக்கம், மேலெல்லாம் கை வச்சுக்கிட்டு ஒரு பொட்ட சிரிக்க சிக்கிச்சு போட்டா இருக்க. என்னங்கடா குருக்கு ஒரு பக்கம் சைடு வாங்குத போலீஸ்காரங்க புச்சுலே குச்சுட்டு அட்டுப்படுறீங்களா? அது என்ன குரு வேண்டையா அவங்களை விட கழிவிட்டு சொல்லுமா சொல்லுகுரு? அடநாத்த முடிச்சவன நீத உட்காந்து கஜா குடிச்சிட்டு இருக்கியா? என்னடா குடலை பரட்டுதுன்னு பாத்த அமத்துறா குரு சொல்லு கழிவிட சொல்றேன். அமத்துடாங்கிற அணுபூச்சி குடிச்சிட்டு இருக்க அடி முடிச்சிட்டானுங்களா இல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வரானுங்களான்னு பாருங்கடா. ஐயா என் சிங்கமே கல்கனா வாயில குடிச்சு போயிட்டான்ல ஐயா, வாய் இந்த படம் படிச்சிருக்கடா. ஏண்டா இப்ப நீ பேண்டியா இன்ஸ்பெக்டர் கிட்டே கழிவிட சொல்லட்டுமா? அவன் கஞ்சா குடிச்சா உனக்கு என்ன? ஐயா நெடி தாங்காத ஒரு ஆட்டுங்கடா ஆசனவாய் ஆனந்த ஆட்டம். என்ன புடிக்காதரா அவன புரியடா ஏடா என்ன இமிட்டேட் பண்றது? குரு என் ரத்தத்தின் ரத்தமே என்ன காப்பாத்தடா. குண்ண நீ ஒழுங்கா இன்ஸ்பெக்டர் கவனிச்சிருந்தா எங்களை ஏன் ஸ்டேஷன்ல வச்சு அந்த வாங்க வாங்குறான்? உங்களையும் என்னையும் நாலு அப்பா பீட்டு ஜாடிக்காக அடிச்சுட்டு சொல்லிட்டா அந்த கஞ்சா பாட்டி. என்ன மொழி கூப்பிட்டீங்களா? யாரு என்கிட்ட வேலை பார்க்கணும் சொல்லியா? ஆமா மொழி இந்த பாரு லட்சுமி இந்த இன்ஸ்பெக்டர் செருகட்டருக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். பம்பாயில இருந்து என் பாரியோட கொஞ்சம் அணியத்தி வந்திருக்கா. என்னது உங்க ஊர்ல கொழுந்தியான்னு சொல்லுவீங்களே அதான் அவா பம்பாயில பெரிய கிளப் டான்சர். அவளை ஆட விட்டுட்டு இவனை செருகட்டணும். கொழுந்தியா கோழிச்சாராயம் காம்பினேஷன் சூப்பர் அல்ல. சேட்டா வந்து பெருசா இருக்க அவன கவுத்துறதுக்கோ
காத்துல 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 வாங்க சார், வாங்க. நீங்க கடைக்கு வரீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். உனக்குதான் வாங்கிட்டு வந்தேன். என்ன சார் இது பாரு, லக்ஸ் சோபா. எதுக்கு சார்? என்ன சார் சாப்பிடுங்க? என்ன இருக்கு? இட்லி, தோசை, மொட்டை, பரோட்டா, ஆம்லேட், சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, மட்டன் சுக்கா. உங்ககிட்ட எல்லாரும் சாப்பிடுறதா, நானும் சாப்பிடணுமா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சார், நானே செஞ்சு தரேன். உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. பண்ண கோழி பிரியாணி பிடிக்கும். அப்போ அது சரி. பிரியாணி ரெடி, சாப்பிட்டு வாங்க. சாப்பிட்டாச்சு. காசு வருதுன்னா என்ன தொழில் வேணும்னு செய்யும் சார். ஜென்மயா நீ. வாங்க சார். வணக்கம் சார். முருகா இன்ஸ்பெக்டர். வரட்டும்டா. போலீஸ்கிட்ட பாலிசா தாண்ட போனோம். அவனோட லூசு சத்தியம்.
கஞ்சா பிடிக்கிறவனெல்லாம் தன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சுக்குவான். நான் மோத்துக்க கூடாது. அவன் கூட்டாளி ராயிருது, 10 லட்சம் தேரும். 2 மணிக்கு போடி மேட் செக் போஸ்டை கிராஸ் பண்ணும். ஆனால் எதில் வருது எப்படி வருதுன்னு தெரியாது. அதை அடிக்க சொல்லு. இவன் வேலைக்காரனா வெத்து வேட்டானு பார்க்குறேன். சார் சொன்னதை நாங்கள் செஞ்சிட்டோம்னா சார் எங்களுக்கு என்ன செய்வாராம்? செய்யடா பார்ப்போம். என்ன கட்டையில கை வச்சிட்டான் போதே. கட்டையில கை வச்சா கட்டி வச்சிருப்பீங்களா? காலை வணக்கம் சார். நாங்கள் சொன்னதை செஞ்சிட்டோம், நீங்கள் சொன்னதை எப்போ செய்வீங்க? இல்லையே கோழி, சாருக்கு தெரியாதா
வழக்கமா சரக்கு அடிச்சா நேரம் சேகரிட்டு தான் போவோம். இன்னைக்கே ஜெயிட்ட சாரை பார்க்க வந்தோம். இல்லையே முருகா, வேணுங்கிறத கேளுறா, சார் கொடுப்பாரு. அவர் எனக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த தாவா கிடக்கார் என்ன வேணும் செய்வேன். சாரை மூக்கு நினைக்காம இருந்துக்கு சொல்லு. என் கிட்ட சொல்லுவாய், இவன் மட்டும் இல்ல அந்த தாபாவில் இவன் நிழல் கூட படக்கூடாது. ஏன் அவ தங்கச்சியா? என்ன புதுசா கேக்குறீங்க? வழக்கமா போடுறதே போடுங்க. ஏமா, நாக்கில கறி வாங்கி எப்படிமா வியாபாரம் பண்ற? வியாபாரம் இங்க என்ன நடக்குது? மட்டன் சுக்கு 6 ரூபான்னு வாய் பழுக்குறானுங்க. வாலி வாலியா சால்னாவையும் குருமாவையும் ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அதுல 2 கறியும் 4 எலும்பு துண்டு இருந்தா தானே நம்ம கடையை தேடி வருவானுங்க. மங்க, உன் மனசுக்கு நல்ல வியாபாரம் நடக்குமா, கவலைப்படாம இரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். அண்ணே, அது என்ன எலும்பா? கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் அரைக்கப்பட்டு பேசிட கூடாது. அவண்ட இந்த வயபடி என்ன மங்க போறது? செருப்பு பிஞ்சிடும். மாட்டுக்கறியா வந்து இறங்கி இருக்கு. வயல வச்சா சும்மா அல்வா மாதிரி உள்ள போகும். கூட 2 கிலோ போடவா? வேணானே, 1/2 கிலோ மட்டும் தான் வாங்கிருக்கேன். அதுக்கு 5 கிலோ எடுத்தா சரியா இருக்கும். தொழில் தர்மம் ஒண்ணு இருக்குல்ல. நீ சொன்னா சரிதான். மட்டன் குடுமா? எல்லாம் ஒரே சைஸா வெட்டுங்க. எவனாவது இதை கண்டுபிடிச்சா நான் கடையை எடுத்துறேன். என்ன வேணும்? பரோட்டா, பீஃப் கறி. பீஃப் கறியா? அப்படின்னா பீஃப் கறி தெரியாதா? அதான் பெரியாடு, மாட்டுக்கறி, மாட்டுக்கறி. ஐயோ குருவாரிப்பா, அதெல்லாம் சமைக்கிறதும் பாவம் சாப்பிடுறதும் பாவம். அதெல்லாம் இங்க விக்கிறது இல்ல. அப்ப நீ பீஃப் கறி விக்கிறது இல்ல? சேச்சே, சரி சாப்பிட வேற என்ன இருக்கு? மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல், மட்டன் ஃப்ரை. மட்டன் சுக்கா சொல்லாமா? ஹாஃப் பாயில். 3 மட்டன் சுக்கா, 1 ஹாஃப் பாயில். மாஸ்டர் சொல்லுப்பா. 3 மட்டன் சுக்கா, 1 ஹாஃப் பாயில். டேய் சின்ன மகன், என்ன இருக்குடா? பீப்பிள்லாம் சாப்பிடாதீங்க, உடம்பெல்லாம் நாறி துளையும். அங்கிட்ட நவுள்ள போது மட்டன் சுக்கா தான். மங்கா கடை ஆட்டுக்கறினாலே தனி ருசி. பிள்ளை எங்க இருந்துதான் ஆட்ட பிடிக்குதோ. யோ, பீப் கறி கேட்டே அந்த புள்ள இல்லைன்னு இப்ப எப்படி வந்துச்சு? இது பீப்பா தம்பி, இது பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். இங்க மட்டன் சிக்கன் தான், பீப்பு பொருட்களும் கிடையாது. மட்டன் தம்பி, இது மட்டன் தம்பி. மட்டன் கறியை வாய்க்குல போட்டீங்கன்னா சக்க சட்டக்குன்னு கீழே போகும், சாறு மட்டும் வாய்க்குள்ள இருக்கும். பீப்பு கறியை வாய்க்குல போட்டீங்கன்னா சாறு சட்டக்குன்னு இறங்கிரும், சக்க மட்டும் வாய்க்குள்ள தங்கிரும். யோ, அப்படிதான் இருக்குது. மங்கா, நீயே வந்து தம் கட்டு. வானரங்கள் பரிசையா உட்கார்ந்துருக்கு. ஓய், திங்க வந்தா ஒழுங்கா தின்னு போக வேண்டியது தானே? எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? போறது பீஃப மட்டன்னா ரகலை பண்ணாம என்ன கொஞ்சுவாங்களா? நீ காசுன்னு கொடுக்க வேண்டாம், முதல்ல இடத்த காலி பண்ணு. டே மணி, வந்து வேலையிடுறா. காசு வேணாம்னா அம்புடு சரியா போயிடுமா? இது ஆடா மாடான்னு தெரியற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். இந்த பாரு, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இது மட்டன் கறி தான். பீஃப் கறியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இவனையா தெரியுமா? நீச கோனாரு. என்ன பேடிச்சு போச்சா? இது மட்டனா பீப்பாடா? இது மட்டன் கலந்த பீப்புங்க. உன்னைய நம்பி கடைக்கு வந்தேன் பாரு, எங்களை சொல்லணும். தப்ப செஞ்சுட்டு எப்படி திரு திருன்னு முழிக்குது பாரு. வாங்கப்பா போலாம். பொட்ட பிள்ளைங்கனாலதான் வியாபாரத்தில் கை வச்சேன். ஒழுங்கா பொழப்ப மட்டும் பாரு. மாட்டம்டா, கேரளாக்கு டின்னு கட்டிடுவேன். பாவம் பெரியவன், அந்த புள்ள ஏதோ வயிற்று பொழப்புக்காக பண்ணிட்டு இருக்கு. அவ பொழப்புல போய் கை வச்சிட்டீங்கள. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது. சரி, நாளைக்கு போகும். சார், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஸ்டேஷனுக்கே கொடுத்து அனுப்புறேன். ஏன்னா இங்கே வர வேண்டாம்னு சொல்றியா? அது இல்லை சார்,
போலீஸ் இப்போ கடமண்ணா நிற்கிறனால பாருங்க சார், கடை காலியாக இருக்கு, கஸ்டமர்ஸ் யாரும் வர மாட்டாங்க. அத்தை இது நீயே கூப்பிடலாம, நான் இங்கே வர மாட்டேன். போய் அந்த பொண்ணை மிரட்டி கல்லாவில் கை வச்சவன உதக்காம கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்க சொல்றியா? சும்மா அசிங்கப்படுத்துற வேலையை வச்சுக்காதீங்க. ஒத்த ரூபா பெருமானவுள்ள சரக்கா இருந்தாலும் ஓடுற லாரில் அடிச்சுதான் பழக்கம், தெரிஞ்சுக்கோங்க. செய்யறது சமூக சேவை, அதை நீ விளக்கற. இனி தாவா கடை பக்கம் போனா தொலைச்சிடுவேன். ராணியை போட்டு கவந்துட்டீங்களே சார். என்னடா இந்த பொண்ணு கிட்டே எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ற? யாரு இவளா? இவெல்லாம் பொட்டச்சே கிடையாது. இன்ஸ்பெக்டர் சூழ்ச்சி பண்ணி மங்கவாயாலே அவனை கூப்பிட வச்சிட்டானே. அதுக்கு பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருந்ததை விட மங்காவோட தாபா கடையில தான் அதிக நேரம் கிடந்தேன். பாவம் மங்கா படாத பாடுபட்டா. அவளை என் நேரமும் வேட்டையான நேரம் பார்த்துட்டு இருந்தான் அந்த இன்ஸ்பெக்டர். ஒரு பறவை
நீ எது கலையறியோ அது இல்லாம பண்ணிடுவேன். போடா. சார் நம்ம லார்ல ஆஸ்திரி போலாமா? எல்லாத்தையும் கேட்ட வழி இந்த பொண்ணுட்ட காட்டிருப்பாங்க. மாஸ்டர், இனிமே நம்மளை அவன் தொழில் பண்ண விட மாட்டான். உங்க சம்பள பாக்கியை செட்டில் பண்ணி கொடுத்துறேன். நீங்க வேற கடையை பாத்துக்கோங்க. என்னம்மா பேசுற? என் மங்கா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த தைரியம் தான். அவன் என்ன பண்ணிடுவான்? நீ உன் வேலைய பாருடா. பாடா தம்பி. மாமா சொல்லி உள்ள தூக்கி போட்டு பெரிய சரகம் ஒன்னு பேர மாத்து இல்லனா தொழில மாத்து. போ போ. நீ பிராத்தல் பண்ணியா? ஆமா ஒத்துக்கறேங்க. 50 ரூபாய் பேர் சொல்லாம கட்டிட்டு போ. நீயே? ஆமா 50 ரூபாய் கட்டிட்டு போ. நீயே ஒன்னதான் பிரார்த்தல் பண்ணியா? உன் பேர் என்ன? ஒன்னதாம்மா பிரார்த்தல் பண்ணியா? ஏ போலீஸ் என்ன அதெல்லாம்? ஐயா சாட்சி இருக்குங்கய்யா. கூப்பிடு கூப்பிடு. ஐயா கும்புறங்கய்யா. ஐயா கும்புறேன். பேர் என்ன? முருகன். என்ன தொழில் செய்யற? கூலிங். ஆ ஐயா கூலிங். ஆ இங்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் யாராவது உள்ளீர்களா ஐயா? எஸ் மை லார்ட். சர்க்காரிடம் சரியாக சம்பளம் பெறுகிறீர்களா? என்ன வாங்கிட்டு இருக்கேன். கேள்வியே கேளும் ஐயா. தென் வை யூ ஆர் சிட்டிங் ஹியர் ஆஸ்க் க்வெஸ்சன். இந்த பொண்ணு உன்னை விபச்சாரத்துக்கு அழைச்சதா சொல்லுப்பா. உன்னதான் கேட்கறேன். ஆமாங்க. எங்க வச்சு அழைச்சது? அந்த பிள்ளையோட தாபா கடையில். நீ எதுக்கு அங்க போன? ஐயா நான் சாப்பிட தான் போனேன். அந்த புள்ள தான் ஜாதா சாப்பாடு வேணுமா பெசல் சாப்பாடு வேணுமான்னு கழுது. சாப்பிட்றதும் சாப்பிட்றோம் பெசலாக வேர்க்கணும் பெசல் சாப்பாடுன்ட்டு. அங்கனே கடை ஓட்டினாப்புல அந்த பிள்ளையோட வீடு இருந்துச்சுங்க. சரி அங்கிட்ட ஒரு ரூம் இருந்துச்சு அங்கிட்ட எடுத்துகிட்டு போச்சு. நானும் போனாலக்கா போனேன். அங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் அதே சத்தியா. அங்கே போய் அதை எப்படி நான் சொல்ல முடியும்? கூச்சமாக இருக்கலா லாட் சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறேன். அப்போ அதுக்கெல்லாம் கூச்சப்பட மாட்டாரா? Ask next question. சரி நடந்தது பகலா இரவா? அது நீங்க இன்ஸ்பெக்டர் யார்ட்ட தான் கேட்கணும். ஏன் அவர்கிட்ட கேட்கணும்? ஐயா இம்புட்டினார் அவரு சொல்லி கொடுத்துக்கணக்காத நீங்களும் கேள்வி கேட்டீங்க நானும் பதில சொன்னேன். இப்படி நீங்க எசக பசக்காக கேள்வி கேட்பீங்கன்னு அவரும் சொல்லி தரல எனக்கும் சொல்ல தெரியலையா. என்ன மிஸ்டர் மாசான முத்து கேஸ சரியா ஜோடிக்கலையோ? அது வந்து திடீர்னு ஏன் பல்டிச்சானா?
அப்பா இவ்வளோ நேரம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி கொடுத்ததுதான் சொல்லியிருக்கேன். ஆமாங்க, இந்த பிள்ளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க. இது பார்த்ததே இல்லையா? ஏன் முடி காடு மாதிரி கிடக்கு, ரவுடி பயலா? உடம்பு நானே அவர் சொல்றதை கணமனே, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன வேகு பார்க்க ஒருத்த அனுப்பிருக்கா இருக்கிறனா, அவன் மேல உனக்கு அக்கறை இருந்தா நான் சொன்னதை செய். வண்டி நம்பரை கொடுத்து ஆண்டி ஒட்டி கணவாளியா கட்ட வருதுன்னு சொன்னான். பிறகுதான் தெரிஞ்சது அது அந்த மாசான போய் கொடுத்த தகவல். ஒரு சூது அரப்பைய அவன் சொல்லி நாம போகணுமான்னு ஒரே யோசனையா இருக்கு. பயப்படுறாரு? அப்படி இல்லை. என்னன்னா, நான் பார்க்க தெரியலைங்க. என்ன சூது வச்சிருக்காங்க பார்த்துருவான். ஆமா குரு, அதையும் பார்த்துருவான். இவன் போதையப்பட்ட தொழிலுக்கு வர மாட்டானப்பா. ஏமிச்ச பல தப்பிச்சு வாயில போட்டா சரியா போச்சு அப்படின்ற
சரி விடுகளை என்னதான் பார்த்து விடுவோம். இங்கே நாங்கள் மூணு பேரும் பட்டறை போய் வண்டி எடுத்து கிளம்புறோம். நீ வரசா குரங்கு மரத்துக்கு வந்துரு. வாங்கடா குரு, போகும்போது சாப்பிட்டு போகலாம் குரு. வாடா சின்ன கடையில் என்ன புரோட்டா வாங்கி தரேன். பாபா சின்ன கடையில் குரு குரு போதையில் இருக்கான், கொஞ்சம் உண்டு சரக்கு கூட தரமாட்டான் குரு. பழி வாங்கிறதுக்காக ஏதோ சதி செஞ்சிருக்கேனா? இன்னைக்கு ராத்திரி மட்டும் எங்க வெளி போகண்ட சொல்ல சொன்ன. என்ன பாத்துக்க எங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாரும் போயிட போதுக்குரு. முருகன் காணோம் ஓம்பாட்டுக்கு உட்காந்துருக்க, நான் வேணா போய் கூட்டி வரவா? பொருளா வந்துடுவேன். சொல்றது கேள முருகா. நடி திடீர் கர்ஷனா எம்மான உயிரு, ரெண்டையும் நீ தக்கா பார்த்துருக்க. கடிசனத்துக்கு அது போதும்னு நினைக்கிறேன். மேலே பெரிய அக்கறை சார். அந்த போலீஸ்காரன் மூக்கு கிடைக்கத்தான் உன்னையும் தெரியான்னு சொன்னேன். ஓம் பாய்க்கு அப்படியே இருக்குடே. நீ நெட்டி வேணாலும் பழைய தீத்துக்க, ஆனால் இப்போ போகாது முடிக்க. குரு நான் சொன்ன மாதிரி அவன் வரமாட்டான், அப்படிச்சு மட்டையாயிருப்பான். பொருளா வந்துடுவேன். குரு வண்டி நம்பர் என்ன சொன்னேன்? சிஐடி பயன் இருந்தேன். குரு வண்டி வருது குரு. இல்லை எங்கடா அப்படியே உன் மாமாவுக்கு உன் வாயில் வெற்றில கூட பாப்போம். அருமை அருமை. நமக்கு கல்யாணம் கழிஞ்சு 10 வருஷம் கிடந்து உன்னை தொட்ட அவனுக்கு மூக்கில் வேறுமே.
எந்தால என்ன பார்த்தா உனக்கு அப்படி இடம் எனக்கு தோந்தது? என்ன மோலாலி, முருகனே குரு சேர்த்த சோகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல புது சொக்காவும் வாயில வெத்தலையும் போட்ட என்ன நினைக்க தோணும்? அப்படியும் தெரியுமாடா? எனக்கே தோணும் போது முருகனுக்கு தோணாதா? வெட்டிங் டே அனுகுடி, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸுடா, சம்மதிக்கலடா. இப்போ இப்போ பரவாயில்ல, ஆனா முகம் தான் எதையோ சாதிச்ச மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. மாட்டு சேர்ற கொக்க இப்போ சூப்பர் மோலாலி, இப்ப யாரும் நம்ப மாட்டாங்க. குருவ நீங்க தான் கொன்னீங்கன்னு சொன்னான். நாயகளோ சதிச்சு குருவ சோழி முடிச்சு கொண்டீங்கடா. நான் எப்படி செய்வா? நீ பொறுக்கிறதுக்கு முன்னாடியே குருவன் தோசடா. இது குருவ கொலை நடந்த சதி இல்ல. என்ன துரோகம் நினைக்க மாட்டேன். வேண்டாம், அந்த கஞ்சா பாட்டியோட இனி ஒரு கூட்டம் வேண்டாம். உசுரோட இருந்தா தானே கூட்டு வைக்க. அருவாலோட போனதுனால பெரிய தகராறு போச்சு. ஏட்டை யாதா ரெண்டு தரப்பையும் சமாதானம் செஞ்சு உடனே அங்கிருந்து அனுப்பி வச்சாரு. குருவோட சாவு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பாதிப்பா போச்சு. ராப்பகல்னு பார்க்காம முருகையும் நேரமும் போதையிலேயே கிடந்தான். எங்களால முடியாத மங்கா செஞ்சான். நம்ம சமைச்சதை இவன் சாப்பிடலையே, பின்ன எப்படி இப்படி? இத வச்சு தொட, பர்ச்சேஸ் பண்றேன்னு தானே சொல்லிட்டு போனான். இப்படி வீட்டு பார்த்தா சாராயத்தை குடிச்சானா இல்ல சாக்கடையை குடிச்சானா? இருக்கிற வேலையில இது ஒரு வேலையா? இதுல முக்கிய நல்லா தொடப்பா. என்ன மலவாட வருது? ரெண்டு பையில விட்டு தூக்கிட்டு வந்திருக்கே, பயக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? மத்தவங்களை விட நீ என்ன நினைக்கிற? உனக்கு இவனுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறேன். சந்தேகம் எல்லாம் வேண்டாம், அதான் உண்மை. வாயால ஆயி போயிடறா, வாயால ஆயி போயிடறா. என்னப்பா சொல்ல வர? இவன் எனக்கு தான் பிறந்தாளான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. எனக்கும் ரொம்ப நாளும் அதே சந்தேகம் தான். யார்கிட்ட போய் கேக்க? ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, கொலை, கொலை! ஐயோ, நந்தாய, நீங்க என்ன தெரிஞ்சுதான் சார் கத்துனது? ஐயோ மாடு, பின்ன என்ன சார், கூடவே இருந்துகிட்டு குருவை கொன்னுட்டீங்களே சார், பின்ன பயப்படாம எப்படி இருக்க முடியும்? அந்த தார்பாய் முருகனை கொள்ளதான் திட்டம் போட்டேன். இந்த கிழட்டு இருக்குது அவனுக்கு, வன முடிக்காம நான் தூங்க மாட்டேயா? மெதுவா பேசுங்க சார், இதுதான் அவனும் சொல்றான். ஐயோ, நான் போலீஸியா? அதெல்லாம் இப்ப சொல்லாது. ஐயோ, என்ன பயம் காட்டுறியா? ஐயோ, புரியாம பேசுறீங்களே சார், தப்பு உங்க மேலதான். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல போய் கொஞ்ச நாள் தங்கிருங்க சார், அவன் அதுக்குள்ள செருகட்டுறேன். நீங்களும் லட்சுமியும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி சார், எனக்கு ரெண்டு கண்ணும் வேணும்.
சார் இன்னும் சொல்லுங்க சார், அட சொல்லுங்க சார். என்னமோ செஞ்சு தொலை சொல்லி. ஐயோ சொல்லி சுருங்கி போய் சொல்லி பொறுக்காதுமா. இந்த நேரத்துல சாருக்கு ஜல் கேக்குறதுக்கு ஜல் சார் எல்லாம் அங்க வந்துடும் போங்க சார். ஏமாத்துடாதயா. என்னடா ஒரு சத்தமா பேசுற இன்ஸ்பெக்டர், முருகையிட்ட மாட்டங்க தங்க வைக்கிறீங்க. பின்னாடி எப்படி முன்னிலை உங்களால் மட்டும் போலீஸ் முருகனையும் ஒன்னாப்புல சரி கட்ட முடியுது? ரெண்டு பேரும் திருடனுங்க தானே. முதலாளி ஊருக்குள்ள அம்புட்டு போயிரும், உங்களை பத்தி பேசிக்கிறாங்க. அப்படியா? என்னென்ன இங்க காசுக்காக பீய கூட திம்பீங்களா? பீய திங்குறமோ பிரியாணி திங்குறமோ, நாலு பேரும் நம்ம பற்றி பேசணும். அவன் தான் பெரிய மனுதன். என்னடா கக்க புக்க என்ன கைத மாதிரி கண்ணப்ப சத்தத்தை காண. லட்சுமி நீயா? எங்கிட்டு போற? எங்க போற? விளக்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு சொல்லுக்கு சேர்த்து இப்ப சரியல்ல போயா விளக்கி. வருதா? என்ன விட
நான் கொண்டுட்டா அம்புடி தெரியாரும்டா கொல்லுமா சாத்தாவு குரு கொன்னாலே அந்த மாதிரி கொல்லு குருபதியோட தப்பா பேசுற சாத்தோட பத்தி யாரும் தப்பா பேச மாட்டேங்கிறா ஹாஸ்பிட்டல் ஜியா விஷச்சாராயம் குடிச்சு சத்தாருன்னு சொன்னே ஞாபகம் இருக்கா அது விஷச்சாராயம் இல்லை விஷம் கலர்ந்து சாராயம் கலர்ந்தது யாருன்னு தெரியுமா நீ வேணும் கிழவன் கிட்ட குரு கேட்டான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான் கொன்னுட்டா போலீஸ்காரனு கொன்னுட்டு ஆயுள் முழுக்க நீ ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு தான் நான் இப்போது சொன்னேன் மாசாலத்தை காப்பாத்துக்காக இல்ல எங்க போற யாரோ ரொம்ப நேரமா கதவு தட்டுற மாதிரி இருக்குமா யாருன்னு பாக்குறேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் போய் படு போய் படுங்கறல்ல பசிக்குது மங்கா சாப்பிட்டு ரெண்டு நாள் வச்சு கொஞ்ச நெஞ்ச என் மனசுல ஈர ஒட்டி கிடைக்குன்னா அதுக்கு நல்ல காரணம் அப்படிப்பட்டவரை போய் குரு கொண்டிருக்கேன் என்னதுக்க அவனுக்கு நான் வேணும் அவன் திருத்தலுக்கு நான் வேணும் நல்ல வேலை குரு செத்த பிறகு எனக்கு ரொம்ப தெரிஞ்சது சுத்தி எதிரிகளாக சம்பாதிச்சு வச்சிருக்கேன் எங்கிட்டு போறது என்னத்து செய்யறதுன்னு ஒண்ணு வேணும் இல்லையுமாங்க
கண்காட்சி பார்க்கையில அண்ணாசி பழம் போல என்ன வெட்டி தின்ன அடி அடியே ஆண்டு இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார்.
1936 வருடம் சதி லீலாவதி என்ற திரைப்படத்தின் மூலம் தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். 1977 ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சர். டிஸ்கோ வெட்டினா சைடில் முடி கொஞ்சம் சேதாரமாகும், பரவாயில்லையா? எதை வெட்டுறதா இருந்தாலும் முடிக்கிறேன் வெட்டு. அப்போ வெறும் ஸ்ப்ரே மட்டும் அடிச்சுடட்டா? அந்த மீசை எடுத்துறேன். ஏய், மீசை கை வச்சா வெட்டி போடுவேன். இடையில போட்ட பையன் நடிச்சா? நாயகன் படத்தில் கூட தான் கமலஹாசன் மீசை இல்லாம நடிச்சிருக்காரு. அவர் எத்தனை பேர் போட்டு அடிச்சிருக்காரு தெரியுமா? நீ ஏடுறா. ஏய் ஆத்தா, சீக்கிரம் முடிக்க ஒரு முடிவை சொல்லு, பிசினஸ் கெடுதுல. காதுக்காக அவன் முசுரை கொடுக்குறான். உசுர வேணா குடுக்கறேன். முடியாது. சரி சரி, மீசை வேணா எடுக்கிறேன். ஆனா வரம் தொட்டியும் விழுக மாட்டேன். அதுக்கு ஒப்புக்கொண்டா எடுக்கிறேன். ஒன்னும் வேணாம். யா யோசிச்சு பார்த்தேன், மீஸ் எடுத்தாலும் கமலஹாசன் நல்லா தான் இருக்காரு. ஆனா உனக்கு மீஸ் எடுத்தா கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கும். அவதான் ஹோட்டல் கடைக்காரி. ஏய் போராட்டக்காரி, நிக்கடி. யாரியா நீ? நான் முருகன் முதலாளி சொல்லுற. அவனுக்கு எவ்வளவு பெரிய எதிர்காலத்தை வச்சிருந்த, நீ இப்படி நாசம் பண்ற. உன் தாபா கடையில பெஞ்சு துடைக்க ஆள் இல்லனா இவனை கூட்டிட்டு இல்லன்னு நான் வர்ற. பச முருகன், யோ மடே, கதை எழுதிட்டு இருக்க. எந்த அழைச்சு போய் சும்மா ஐஸ் வைக்காதயா தம்பி. மண்ணுக்குள்ள போனவன் திரும்பி வந்துடுவான், பஷே பெண்ணுக்குள்ள போனவன் பேசிட்டு இருக்க. வாங்கிட்டு பாரு புரோட்டாக்காரி, என் கூட இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பாதுகாப்பு. உனக்கு விவரம் தெரியாது. உன்னால் அவனை மடக்கத்தான் முடியும், காப்பாற்ற முடியாது. மாசான் அவனை சும்மா விட மாட்ட. உனக்கு தான் அவனை பற்றி தெரியவே. நீ அனுபவப்பட்டு இருக்க, அவங்கிட்ட அதிகார பலம் இருக்க. யோசிச்சுக்கா. சுழி மோலாளி, சொல்லு வா. போலீஸ பகிச்சுக்கிட்டு எப்படி வாழ முடியும்? பெரியகுளம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாசாரமுத்து ரிப்போர்ட்டிங் மேடம். உங்க ஏரியால தான லாரியில அடிக்கடி சரக்கு திருட்டு போகுது? எஸ் மேடம். யார் சேருது? தார்பாய் முருகன் ஒரு அக்யூஸ் மேடம். இதுக்கு முன்னாடி சத்தியமங்கலம் கேம்ப்ல மீட் பண்ணிருக்கோம் நம்ம. Am I right? சோ அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்சும் ஏன் உன்ன அரெஸ்ட் பண்ணல? அக்யூஸ் தலைமறைவா இருக்கா? கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுவேன் மேடம். இவர் யார் தெரியுதா? சத்யமா யாருன்னு தெரியல மேடம். லெட் மீ இன்ட்ரோடியூஸ் டு யூ, இவரு தான் முருகன், தார்பாய் முருகன். இவர தான் நீங்க தேடினு இருந்தீங்க, என்ன செய்யலாம்? இப்பவே இவன அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி முட்டைக்கு முட்டி தட்டிடுற மேடம். தட்டலாம். இவர் மேல ஏதாவது FIR இருக்கா? FIR இருக்கான்னு கேட்டேன். இல்ல மேடம். FIR இல்லாம இவரை எப்படி அக்யூஸ்டுன்னு சொல்வீங்க? இவரை எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? இவர் செஞ்ச தப்பெல்லாம் என்கிட்ட சொல்லி அவர் திருந்து வாழறதுக்கு ஒரு சான்ஸ் கேக்குறாரு. உங்களால அவர் உயிருக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படி மேடம், ஒருத்தன் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு என்ன மன்னிச்சு விடுன்னு சொன்னது மன்னிச்சு விட்டுட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு? நீங்க எதுக்கு? நான் எதுக்கு? மிஸ்டர் மாசினாமுத்து, be aware that you are talking to a collector. Don't teach me the judiciary. Sorry madam. Ini me enna endakalum varaduma. Law's job is to kill the crime, not the criminal. Let us give him a chance. See what happens, huh?
Yes, madam. You can go. அடாடாடா மங்கா மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையில வந்தா லைஃப் எவ்வளவு நல்லா இருக்கும். சும்மா அவட கட்டின தாஜ்மஹால் இதான் சில்லுனூர் காதல்ன்றது. ஏண்டா ஏன் இன்னும் சில்லுனூர் காதல்னா இருக்கியா? வர நெடுஞ்சாலைக்கு. சாரி மாப்ள, ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். பழச வரக்கூடாதுல்ல. நீங்க சொல்லுங்க பெரியவரே. மங்காவ முருகன் காதலிக்க ஆரம்பிச்ச பிறகு தொழில சுத்தமா மறந்துட்டான் முருகன். இது மாட்டு செய்தருக்கு அறவே பிடிக்கல. தப்பு செய்யும் போதெல்லாம் கண்டுக்காம விடுற கடவுள் திருந்தி வாழ்றப்பதான் சோதனையை கூட வந்து தாபா கடைக்காரிக்கு டவேரா செட்டு கழுவ சொல்றியாக்கும். என்ன பண்ணிட்டானே சோலு பத்ரோடா, லட்சுமி என்ன உட்கார வச்சா நீங்க என்ன படுக்க வச்சுடாதுங்கடா. இன்ஸ்பெக்டர் உங்க பக்கம் இருக்கும் போது முதலாளி அவங்களை கைவிட மாட்டாரு. அவனை பத்தி பேசாதே, கஞ்சா பாட்டி. 1000 தான் வைங்க. இன்ஸ்பெக்டர் மாதிரி நல்ல மனுஷன் உங்களுக்கு கிடைக்க மாட்டா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் ஒரு என்ன சிக்க வைக்கிறியா? சிக்க என்னடி வாங்க வச்சு குடுறாரு இந்த பண்ணுக்கு வேலையே போச்சு சார் ஜஸ்ட் மிஸ் சார் எனக்கு போறீங்களா இல்லையா ரெண்டு வாரமா ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. சொல்லுங்களா என்ன மாட்டுச்சுக்கிற? அட போங்க சாரே, கொள்ளக்காரன் காவல்காரன் ஆயிட்டான், காவல்காரன் கொள்ளக்காரன் ஆயிட்டீங்க. டேய் சொல்லுங்கடா. ஆமா சார், எந்த லாரில கை வச்சாலும் முனிஸ்வரர் மாதிரி வந்து தடுக்கிறான் சார். முருகே மூளு வானா? ஆமா போவான் சார், நான் பாத்துருக்கிறேன். போய் வாங்கி குளிரா, போ பொத்துட்டு வந்துருக்கணுமே. அதான் இல்ல, அவனுக்கு எங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. எங்களை மனுஷனாவே மதிக்கல. மாசாங்கத்தோட கைய கலெக்டர் கட்டி போட்டாங்க. அவனுடைய எல்லா திட்டத்தையும் முருகே முறியடிச்சு விட்டான். சமயம் பார்த்து கிடந்தான் மாசாணம். ரெண்டும் சொல்லு. எங்க பொண்ணு? வீட்லயும் காணும், வெளியிலயும் காணும். இந்த நேரம் எங்கதான் போயிருக்கா? ஓ, உனக்கெல்லாம் கேள்வி கேட்குற ஞானம் வேறு வந்துருச்சா? உன் பொண்ணு பத்திரமா தான் இருக்கா? கல் கயிறுக்கு போய் படியா? ரைட் மாஸ்டர். ஊக்கத்துல ரைட்டு. இன்னைக்கு நல்ல கல் கொதிச்சுட்டு இருக்கு. இன்னைக்காவது சாகரானு பார்ப்போம். இவெல்லாம் இருந்து என்ன பண்ண போறேன்? அப்ப நீங்க மட்டும் இருந்து என்னத்தை கிழிக்க போறீங்க?
முடிச்சிருக்கையில என் மேல காலை புரியடா. அம்மா பாடுங்க மாஸ்டர். காலால கழுத்தாம கதரா. நல்லாத்தான் வச்சிருக்க உடம்ப. எங்க இப்ப நான் ஒண்ணு செஞ்ச மாதிரி என்ன செய்ய பாப்போம். ராத்திரியான காவ காக்க வந்துடுற, காலையில வந்தா காலை மடக்கிட்டு தூங்கிடுற. அதான் நானே லவ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சீக்கிரம் பண்ணிட்டு பா. எந்த வேகம் லவ் செய்துட்டு போவானா? அது சரி. லவ்னா எப்படி பண்ணும் தெரியுமா? கமலஹாசன் மாதிரி பண்ணும். அப்ப அந்த ஆளே போய் செய்யறது. அது காவறதுக்கணும்ல. சரி சரி, ஒரு நச்சுக்கா கொடு, நான் போயிடுறேன். எனக்கா நச்சுக்கா நச்சுக்கா போடு, போய் பொழப்பாரு. வந்துட்டா da 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 da
அப்படி மறந்ததுனால தான் விதி அவங்க வாழ்க்கையில படு மோசமா விளையாண்டுருச்சு. ஜெகதீஷ், தமிழ்நாடு எலெக்ஷன் பொறுத்தா இதெல்லாம் என்னங்க போது? தமிழ்நாடு எலெக்ஷன் வருது இல்லையா? நம்ம மீசக்காரனுக்கு வேண்டிய பார்ட்டிக்கு எலெக்ஷன் செலவுக்கு பணம் கேட்டிருந்தான். தொகுதிக்கு 5 லட்சம் அனுப்ப சொல்லியிருந்தான். சரிங்க போது. நம்ம கூட பணம் இருக்குல்ல? இருக்குங்க போது. ஒரு 12 15 கோடி இருக்குங்க போது. மதராசுக்கு 3 கோடி, கோயம்புத்தூருக்கு 2.5 கோடி, மதுரைக்கு 4 கோடி அனுப்பணும். சரிங்க போது. எடுத்து வை, நான் சொல்கிறேன். இல்லைங்க போது, எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிடலாங்க, ஆனால் மதுரைக்கு தான். இல்லைங்க போது, ஏற்கனவே நம்ம சரக்குன்னு தெரிஞ்சும் அந்த தற்பய முருகன் நம்ம கட்டையில் கை வச்சிருக்கோம். அதான் நன்கு நினைப்பது. தமிழ்நாடு பெரிய குளக்க வந்து ட்ரங்க் புக் பண்ணி. ஹலோ, வாழ்க்கையில முருகன் இன்னும் தொழில தான் இருக்கார்னு போலீஸையும் கலெக்டரையும் நம்ப வைக்க அந்த இன்ஸ்பெக்டர் புதுசாக ஒருத்தன களத்தில் இறக்கணும். எங்களையும் கூட போச்சோம். லாரியில் சரக்கு திருட்டு போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்காங்க. யார் யார் சரக்கு திருடுனது தெரியல சார். அது தெரியாமல் என்ன இதுக்கு இங்கே வர? கம்ப்ளைண்ட் கொடுக்காத அந்த டிரைவர்களை தார்பாய் முருகன் தான் கிளம்ப வேண்டான்னு வளர்கட்டாயமாக கேஸ் கொடுக்க வச்சான் அந்த இன்ஸ்பெக்டர். இந்த வாரம் முருகா, அந்த இன்ஸ்பெக்டர் உன் மேலே ஃபஸ்ட்டே வேறு போட்டியான். நீ என்ன வேணாலும் செய்வியா, நீ சுதாரமாக இருந்துக்க. அடே ஏன் அடையா, நீங்கள் வேற, நானே தொழிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா. இந்த வாரம் மங்கா கடைசி வாங்கி கூட்டு போற பிள்ளை நீ தான். அந்த இன்ஸ்பெக்டர் கண்ணில் படாமல் பார்த்துக்க, அம்படுத்தையும் சொல்லுவேன். காலம் காத்தால எந்த தாப கடத்து வந்திருக்கும்? எங்க போறீங்க? அந்த பக்கம் திரும்பினீங்க, ஜீப்ப போல வாங்க. போலீஸ்கார சைக்கிள் எவனாவது கை வச்சிடுவானா? வாங்க சார். Thank you.
இன்ஸ்பெக்டர் மாசானமுத்து ரிப்போர்ட்டிங் சார். மல்ல ரிப்போர்ட்டிங். யோ, உங்க டிவிஷன் ரிப்போர்ட் ரூம் கேவலமா இருக்குதுயா? என்ன புடிங்கிட்டு இருந்த? தார்பாய் மூணு உங்களால புடிங்க முடியல. மோர்கன் மோல்வா வாய் குடியா. யோ, கவர்ன் ஆட்சி நடக்க தெரியல. டெல்லி கவர்ன்ட்ட ஹிந்தில என்ன பேசுறாங்க தெரியுமா? அசிங்க அசிங்க பேசுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும்? காதுல ரத்தம் வருதுயா? அவனை புடிங்க முடியுமா? முடியாதா? அவனுக்கு கலெக்டர் அம்மாவோட சப்போர்ட் இருக்கு சார். யோ, லோன் அடைக்க நான் தான் பொறுப்பு. நான் தான் பதில் சொல்லணும். இனிமே தற்பயம் குஷத்துல நீ தலை எடுக்கூடாது. அவனுக்கு எப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியும். நீ போல அங்க அங்க இங்க பாரு, இங்க பாரு. நெடுஞ்சாலை கொள்ளையின் தார்பாய் முருகனை பிடிக்க தனிப்படை. அவனை வெட்டிட்டு கோர்ட்ல சண்டையிலோ கிடைக்கும். நம்ம இருக்க வர வரைக்கும் எனக்காக காத்திருப்பேன் மங்க. நினைப்பாண்டி நம்ம பயந்து போல ஒதுக்கித்தானே போறோம்.
நமக்காக வேண்டும், நம்ம குழந்தைக்காக கூட 100 வருஷம் வாழணும். முருகாச்சும் கூட்டிட்டு போயிடு. சில காட்டுக்கோயிலுக்கு வந்துரு, எங்கிட்ட அழைச்சு போயிடலாம். போலீஸுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்துங்க. தீபடி இருக்கப்பா போயும் யாபா கோச்சிக்கிற இல்லன்னா இல்லைன்னு சொல்லு. ஐயா சார், எந்த அவசரமா வர சொல்லுச்சு? வர்ற எலெக்ஷன் செலவுக்காக ராரோட பணம் 4 கோடி ரூபாய் இன்னைக்கு நைட் மதுரைக்கு வருது, அது நாம அடிக்கிறோம். 4 கோடியா? எந்த மூச்சு லோட்டு பகவதி, இந்த சமயம் பார்த்து முருகன் தூள் விட்டு போயிட்டாரே சார். நமக்கு இல்லை வராது, நம்பாதே. என்னால முடியாதுக்கிறியா சொல்லுங்கடா. ஆமா சார், சாரும் முருகன் மாதிரிதான். முதல்ல பணத்தை அடிக்கிறேன், அந்த பழிய முருகன் மேல போடுறேன், அதுக்கப்புறம் நான் கொல்றேன். எல்லாமே வீடியோத்துக்குள்ள நடக்கணும். அப்ப வீடியோ 2 வருஷம் வாங்கல சார். கதைக்கு கொஞ்சம் ஓயில் போட்டு சார். யாரு லட்சுமி? அவன் லட்சுமியோட கை கால் மூஞ்சு எல்லாம் எப்படி பேந்து கிடக்குது பாத்தியா? எப்படி சார்? ஓடி போயிடலாமா? ஏட்டாப்பா, தேங்க்யூப்பா. லாரி பழனி திண்டுக்கல் வழியா மதுரைக்கு வருது. நைட்டு 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள லாரி திண்டுக்கல் கிராஸ் பண்ணும், புரியுதா? ஆனால் திண்டுக்கல் இருந்து மதுரைக்கு மெயின் ரூட்டில் வராமல் கரண்டமலை அலங்கநல்லூர் வழியாக மதுரைக்கு வருது. நம்ம அடிக்க வேண்டிய இடம் கரண்டமலை. இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளான் சூப்பர். பட்சே பணம் எந்த வண்டியில் வருதுன்னு தெரியுமா? அதான் தெரியல, கண்டுபிடிக்கணும். வீரன் சாகாது,
அதுவும் அந்த கையால சாகக்கூடாது. பாரலட்சுமி, 4 கோடி ரூபாய் பணத்தை அடிச்சுட்டு பழைய உண்மையை தூக்கி போட்டுட்டு உன்னை கொள்ள திட்டம் போட்டிருந்தா. அவனை நான் கொன்னுட்டேன். யாருக்காக? என் லட்சுமிக்காக. நான் கொன்னது தப்பில்லைன்னு என் லட்சுமி நிரூபிக்கணும். அந்த 4 கோடி எனக்கு எங்க வேண்டாம், எனக்கு 1 கோடி மதி. உனக்கு 1 கோடி, கோழிக்கு 1 கோடி, சேட்டுக்கு 1 கோடி. அதுக்கப்புறம் யாரு பின்னாலே யாரும் தொங்க வேண்டாம். லட்சுமி கிட்ட எடுத்து சொல்லுங்கடா. ஆமா முருகா, நம்ம கோடி சொல்லடா. இல்ல முருகா, கோடி சொல்றேன். சரின்னு சொல்லு முருகா. மங்கா, எனக்கு தெரியும் என் லட்சுமிக்காக மங்க காட்டு கோயில் வருதுன்னு. சேட்டு போய் மங்காவை கூட்டிட்டு வரட்டேன். 1 கோடி ரூபாய் பணத்தோட உங்க 2 பேரையும் ஊரை விட்டு அனுப்பி வைக்கிறது ஏன் பொறுப்பு? இது சத்தியம்டா. வண்டி எந்த ரூட்ல வருது? லட்சுமி தங்கமே. டே முருகா, நாம இம்புட்டு நாளா பொருளாத்தான் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். முதல் தடவையா பணம் அடிக்க போறோம். அதுவும் 4 கோடி. பா, கொள்ள தாள் இருக்கும்ல. டே, இதுல பணம் இருக்காதுல்ல? பின்னாடி வருது. வண்டி வருதுரா? வர்ற வண்டியில பணம் இருக்க வண்டிய எப்படி கண்டுபிடிப்ப? கொளுத்த நண்டு செத்த நேர வலையில நிக்க முடியல பாத்தியா?
வாழ விட மாட்டாங்க நீ எங்களுடைய வந்த பாபுல மாட்டினதும் படத்தை திருப்பி கொடுக்க வந்தேன்ட்டு போய் சொல்கிறான் போதே. ஆமாங்க போதே.
கூட இருந்தா காசுக்கு போற இடம் தெரியுதுங்க போதே. சாகும் போது யார் கையில சாவரன்னு ஒருத்தன் தெரியாம சாக கூடாது. நான் தான் ராயர். என் பணத்தை தான் நீ தொட்டிருக்க. இதுக்கு முன்ன ஒரு தடவை என் கட்டை அடிச்சிருக்க. ராயர், என்னை கொள்ற சில நேரம் தள்ளி போட முடியுமா? கேட்டு வந்தா அம்படி தப்பு பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு காதலிச்சதை தவிர அந்த புள்ள எந்த தப்பும் செய்யல. வயிற்றுல குழந்தை வளருது. நாளைக்கு ஊர் உடனே தப்பா பேச அதை தாங்க மாட்டேன். ரொம்ப நல்ல பொண்ணு ராயர். அவங்க இடத்துல ஒரு தாலி கட்ட மாட்டோம். செத்த நேரம் அவகாசம் தெரியா? சாகிறது யாராலன்னு தெரியும் போது பிறக்கிறது யாராலன்னு தெரியும்ல ராயர். இவங்களை விட்டுருங்கடா. அஞ்சு மணி ஆயிடுச்சு. சிட்டிக்குள்ள இன்னுமே விட மாட்டான். நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் போய் வரேன்.
கிட்ட ஒரு கொலகாரங்களுடைய இடத்தினால் டிராவல் பண்ணிட்டு வந்தோம். உங்க அப்பா எல்லாம் எப்படி ஓடுவார் தெரியுமா? அவ்வளவு ஒழுக்கமா இருந்தாரு. இனிமே இப்படி பண்ணாத. சரிமா. சுதர்ஜா தும் லோக் போடா, போய் பிராக்டிஸ் பண்ணு. ஆ, லைன்ல இருக்கியா? சரி சரி, அந்த ரெண்டு வீட்டு ஆர்டர கரெக்டா அனுப்பிவை. எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. பேசிட்டு மறந்துடாத. முருகனை கொண்டதால அனாதையா நின்னது மங்கா மட்டும் இல்ல, நானும் தான். எப்படி வாழணுங்கிறதுக்கு உதாரணம் மங்கா, எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் நாங்கள்.